வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் கெமிக்கல் லிமிட்டட்னு சொல்லக்கூடிய ஐசிஎல் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் திரவ வழி உரங்களில் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் கெமிக்கல் லிமிட்டட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். பாலிபாஸ்பேட் அப்படிங்கக்கூடிய அவங்களோட பொட்டாசியம் ப்ளஸ் சிஎம்எஸ் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே மார்க்கெட்டில் ஃபேமஸ். இந்த இஸ்ரேல் கெமிக்கல் லிமிட்டட் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சால் ஃபர்டிலைசர்ஸான 30045, 0050, ALL19, CN இது மாதிரி எல்லா வகையான வாட்டர் சால்பிள் ஜென்ரிக்கு ஸ்பெஷாலிட்டி ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இஸ்ரேல் கெமிக்கல் லிமிடெட் நிறுவனத்தை சார்ந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. லாஸ்ட் மந்த்து ஏப்ரல் மார்ச் கிட்டத்தட்ட ஒரு 15 தேதிக்கு மேலே மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி அவங்க ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி ப்ராடக்ட் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கேட்டதுனால, இன்றைக்கி இந்த வீடியோவில் இஸ்ரேல் கெமிக்கல் லிமிடெட் நிறுவனத்தை சார்ந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னலாம் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் எவ்ரி சங்கட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப்பை நம்ம முழுசாக பாருங்கள். இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பார்த்து சுயர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம் வந்து நான் இன்றைக்கி பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் முன்னாடி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஐசிஎல் இஸ்ரேல் கெமிக்கல் லிமிடெட் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய இந்த நிறுவனத்தோட திரவ வழி உரங்கள், அதாவது லிக்விட் பேஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ்லையும் நானோ ஃபெர்டிலைசர்ஸ்லையும் இனி வரும் காலங்களில் நிறைய நிறுவனங்கள் வந்து அதுக்கான ஆராய்ச்சிகள் அதிகப்படுத்திருக்கிறாங்க. நானோ யூரியா இன்வெஸ்ஷனுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நானோ டிஏபி வந்தாச்சு, அடுத்து நானோ பொட்டாஸ்க்கு வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இனிவருங்காலங்களில் பேசிக் நியூட்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் திரவ வழியாக லிக்விடில் பார்த்திங்கன்னா, தாவரத்தோட வளர்ச்சி மாற்றங்களுக்கு ஏற்ப தாவரங்கள் ஈஸியாக எளிதில் உக்கிரிக்கிற மாதிரி நிறைய வடிவங்களில் மாற்றி, இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஆல்நைட்டினுக்கும் அடிலாஸ் பேசல் ஃபெர்டிலைசருக்கும் மேலே கொடுக்கக்கூடிய வாட்டர் சால் ஃபெர்டிலைசருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி நார்மல் உரங்களை கரைச்சி மேலே கொடுக்குறதா தாவரங்கள் ஈஸியாக எடுத்துக்காது. ஸோ தாவரங்களை ஈஸியாக உட்கிரகிச்சு எடுத்துக்கிற மாதிரி நிறைய திரவழி உரங்கள்லாம் நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி இந்த திரவழி உரங்களில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய யாரா ஃபெர்டிலைசர் நிறுவனத்தோட ப்ராடக்டை பற்றி நிறைய நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, ஐசிஎல் நிறுவனமும் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே லிக்விட் சிஎன், லிக்விட் கால்சியம், லிக்விட் ஜிங்க் அப்படிங்கிற பேரில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த மூணு தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய மாலிக்யூல். லிக்விட் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கக்கூடிய வடிவம், ஜிங்க் ஆக்சைடு மற்ற எல்லாருமே கிடைக்கிது. ஜின்ட்ரால் இருக்குது, யாரால் ஜின்ட்ராக்னு இருக்குது, நிறைய கம்பெனி ஜிங்க் ஆக்சைடு பண்ணுறாங்க. 13.5% இருக்கக்கூடிய இந்த ஜிங்க் ஆக்சைடு வடிவத்தை இவங்களும் லிக்விட் ஜிங்க் அப்படிங்கிற பேரை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து மற்ற வழக்கமாக இதில் வந்து கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பெருசாக சொல்ல முடியாது. ஸோ வழக்கமாக ஜிங்க் ஆக்சைடு என்னெல்லாம் வேலை பார்க்கமோ அதெல்லாம் வந்து இதை பார்க்கும். ஸோ ஜிங்க் ஆக்சைடு கொடுக்கறது மூலமாக தாவரத்தில் ஈஸியாக வந்து ஜிங்க் டெஃபிஷியன்சி பிரச்சனையை வந்து சரி பண்ணிட முடியும். அது மூலமாக ஒரு தாவரத்தோட அப்கமிங், அதாவது நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய பூச்சி நோய் தொந்தரவை வந்து தாவரங்களுக்கு நோய் எதிர்ப்புத்தன் கொடுக்கறது மூலமாக வந்து அதை வந்து குறைச்சிட முடியும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அவங்க லிக்விட் கால்சியம் அப்படிங்கிற பேர்லையும் லிக்விட் போரான் அப்படிங்கிற பேர்லையும் இவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. லிக்விட் போரான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, போரால் எத்திலமின் வடிவக்கூடியது, பிஇஏன்னு சொல்லக்கூடிய போரால் எத்திலமின் வடிவத்தில் 10% வந்து இவங்க கான்சன்ட்ரேஷனில் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் போரான் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்திருக்காங்க. போரான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு தாவரத்தோட மகரந்த சேர்க்கைக்கும் ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ளவரோட பாலினேஷன் சொல்லக்கூடிய மகரந்த துகள்கள் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கும், ஆண்மலர் பெண்மலருக்கு இடையான ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கும், மகரந்த சேர்க்கையில் மகரந்த துகள் சூலகத்தை போய் அடையிறதுக்கு தேவையான அந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனையும் போரான் பண்ணுது. பூத்தல் காய்ச்சல் பணிகளில் வந்து போரான் பற்றாக்குறையினால் வரக்கூடிய கிராக்கிங்கு, ஃப்ரூட் ட்ராப் ஆகிறது, ஃப்ளவர் ட்ராப் ஆகிறது, அந்த பெக்டின், அதாவது ஒரு ஃப்ளாருக்கும் அந்த அந்த பயிரோட அந்த நுனிப்பகுதிக்கு உள்ளேயான அந்த பசை மாதிரி இருக்கலாம் வந்து இங்கே போரான் தான் அதை பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி போரான் பற்றாக்குறையெல்லாம் வந்து இந்த மாதிரி சரியான நியூட்ரி நம்ம கொடுக்காதனால, ப்ளஸ் வந்து கொடுக்கக்கூடிய போரான் வந்து ஆக்டோ ஹெக்டா போரான் சொல்லிட்டு இந்த இதில் டாட்டாவில் வந்து வருது இல்லையா போரான், அந்த மாதிரி டெக்னிக்லாம் இல்லாமல் போரால் எத்தில் அமீன் வடிவம் அப்படிங்கிறது தாவரத்தால் ஈஸியாக எடுத்துக்கூடிய வடிவம். ஸோ இந்த போரால் எத்திலமை வடிவத்தை இவங்க வந்து 10% போரான் அப்படிங்கிற போரால் எத்திலமை வடிவத்தில் வழங்குறாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா, லிக்விட் கால்சியம் அப்படிங்கிற பெயரில் 11% 11% கால்சியம் ஆக்சைடு வடிவத்தில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ சிஎன் நம்ம கொடுத்தாலும் ப்ளஸ் வந்து பொட்டாஸ் கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறது நைட்ரஜன் ப்ளஸ் கால்சியம் அப்படிங்கக்கூடிய ஃபார்முலேஷன், நம்ம என்ன தான் பேசலில் சிஎன் கொடுத்தாலும் அது குயிக்காக வந்து தன் தன்மையை லாஸ் ஆகிடும். உடனே வந்து தாவரத்துக்கு வந்து வேறுபகையில் உறிஞ்சு அதிகமாக வந்து உறிஞ்சிக்கப்படாது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, சிஎன் கொடுக்குறதுங்கிறது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். அப்போ ஒரு 1 to 10 days வரைக்கும் தான் சிஎனோட பவர் அப்படிங்கிறது ஒரு தாவரத்துலேயும் அந்த மண்ணிலுமே இருக்கும். ஸோ அப்போ ஃப்ரீக்வெண்ட் நம்ம சிஎன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருப்போம். கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது மினிமம் ஒரு 15 to 20 நாள் வரைக்கும் ஒரு தாவரத்தோட உடற்பகுதிகளில் இருந்து அது மூலமாக வந்து தாவரத்தை என்தூத்தியாஸ்டிக்காக தாவரத்தோட அந்த வேலைகளை பார்க்குறத வந்து அது பண்ணி கொடுக்கும். கால்சியம் அப்படிங்கிற தாவரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம், ஸ்ட்ரக்சர் டெக்ச்சர் ப்ளஸ் வந்து சைனிங்கு வெயிட் இதெல்லாம் வந்து கால்சியம் அப்படிங்கிறது உறுதி பண்ணுது அப்படிங்கிற பற்றி நிறைய இடங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கக்கூடிய வடிவத்தை உரத்தை இவங்க லிக்விட் கால்சியம் அப்படிங்கிற பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மூணு மாலிக்குள் அப்படிங்க தாண்டி நிறைய மாலிக்குள் இருக்குது. ஸோ வெரி ஃபியூவாக சொல்லணும் அப்படின்னு தான் வந்து இந்த மாதிரி உரங்களை பற்றி நான் சொன்னேன். ஸோ
மார்க்கெட்டில் கூட மற்ற உரங்களை கம்பேர் பண்ணும்போது, மற்ற ஃபெர்டிலைசர் லிக்விட் ஃபெர்டிலைசர் கம்பேர் பண்ணும்போது ஐசிலோட இந்த லிக்விட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது சம்வாட் 10-20 லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக நான் சொல்லி காசப்படுறேன். ஸோ ஐசில் நிறுவனம் அவங்க வைடர் ரேஞ்சஸில் வந்து ஆல்ரெடி ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸையும் அவங்க கால வச்சுட்டாங்க. ஸோ இனிவரும் காலங்களில் மார்க்கெட் ஷேரில் ஐசில் ஓரளவுக்கு பெரிய பங்கு வைக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இந்த உரங்கள் ஐசில் பண்ணக்கூடிய எல்லா கடைகளுமே கிடைக்கும், தாராளமாக நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத யூடியூப் சைட் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி ப்ராடக்ட் ரிவ்யூ தேவைப்படுத்தினா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களுக்கு அதை ப்ராடக்ட் ரிவ்யூ எடுத்து போட காத்திருக்கும். அது மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் இருக்கக்கூடிய விவசாயிகளே ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அண்ட் நார்மல் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற பேரில் வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை பயிற்சி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் வாட்ஸ்அப் குழு நேரது மூலமாக யூடியூஸோட விவசாயம் மாறிக்கலாம். அது மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா நடு முதல் அறுவடைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒரு தொகுத்து இணையதளம் மூலமாக www.pachasuram.com வெப்சைட் மூலமாகவும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சசுரம் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக வழங்கிட்டுருக்கோம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு இசட் விவசாய சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.